ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா என்னென்ட்டு பார்க்க போகிறோம். ஹெச்ஆர்எம்ல நீங்கள் நிறையா ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிற வேர்டு வந்து கேட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிறது நல்லதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதே கிடையாது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குன்னா அங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி, சுப்பீரியர் எல்லாமே எல்லாரு கூடயும் ஈக்குவலாக தான் நடந்துக்கணும். யார்கிட்டையும் பார்ஷுவாலிட்டியோ பயாஸோ பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹேலோ எஃபெக்ட், ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னா என்னெல்லாம் பார்த்தோம். ஹேலோ எஃபெக்ட்டுங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவங்கள பற்றி குட்டாக ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் அவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஹார்ன் எஃபெக்ட்னா ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அவங்கள்ட்ட பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன தான் ஃப்யூச்சரில் நல்லது பண்ணவங்களும் கிட்டதாகவே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த ஸ்டெரியோ டைப்பிங் அப்படிங்கிறது ஹேலோ எஃபெக்டாகவும் இருக்கலாம், ஹார்ன் எஃபெக்டாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் ஸ்டெரியோ டைப்பிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டெரியோ டைப்பிங் அப்படின்னா என்னென்னா அசம்ஷன் மேட் அபவுட் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிறது. இவங்க இப்படி தான், இந்த மாதிரி குரூப்பில் உள்ளவங்க இப்படி தான், அப்போ இந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிக்கிறது. ஸோ வந்து மோஸ்ட்லி இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஒர்க் பிளேஸில் நடக்கும். சம்டைம்ஸ் யூஸ் இட் இன் தி ஒர்க் பிளேஸ்னா கம்பெனியில் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது இந்தந்த குரூப்பில் உள்ளவங்க இப்படி இப்படி அப்படின்ட்டு தானாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கிறது. ஆனால் அது கண்டிப்பாக தப்பான ஜட்ஜ்மெண்ட், ஓகேவா? ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க அப்படின்னா எத்னிசிட்டி அண்ட் ரேஸ், ஏஜ், ஜெண்டர், பாலிடிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எத்னிசிட்டி அப்படின்னா என்னென்னா கல்ச்சர் ஆஃப் பீப்புள் இன் ஏ கிவன் ஜியாகிரபிக்கல் ஜோன். ஒரு ஒரு ஜியாகிரபிக்கல் ஜோன், ஒரு ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி டைப்பு, இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி டைப் அப்படின்னு ஒரு ஒரு ஜியாகிரபிக் ஏரியாவிலேருந்து வந்தவங்களெல்லாம் அவங்களே வந்து இவங்க இப்படி, இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க வந்து லேசி, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வில்லேஜ்லேருந்து வந்துருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் திங்கிங்கை வந்து மனசில் வந்து எடுத்துக்கிறது. ரேஸ் அப்படின்னா ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்கள, இந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அறிவே இருக்காது, இந்த இனத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே ஒரு நாலேஜ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறது தான் வந்து ஸ்டெரியோ டைப்பிங்கிறது. தமிழில் வந்து ஸ்டெரியோ டைப்பிங் அப்படின்னு என்னென்னா ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி மக்களுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட யோசனை, குறிப்பாக ஒரு தவறான யோசனை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் ஸ்டெரியோ டைப்பிங். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேலோ எஃபெக்ட், ஹார்ன் எஃபெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கேன்னா இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அது வந்து ஒருத்தவங்களை பற்றி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட பாசிட்டிவாக அவங்க நினச்சிட்டாங்கன்னா இல்லை, எப்போதுமே அவங்களை பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கிறதும் தப்பு. ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க எது செஞ்சாலும் தப்பாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். போத் ஆர் ஹார்ம்ஃபுல், ரெண்டுமே வந்து ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் வச்சுக்கிட்டு ஒரு சுப்பீரியரோ ஒரு ஹையர் அத்தாரிட்டியோ எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து ராங்காக தான் வந்து போகும். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர், ஸ்கின் கலர் வச்சு இவங்க ஒயிட்டாக இருக்காங்க, இவங்க நாலேஜ் பர்சன், இவங்க பிளாக்காக இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னமும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து ஜெண்டர், பாய்ஸ் தான் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வீக்கானவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. ஏஜ் அப்படின்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன், இவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது, இவங்க எங்கராக இருக்காங்க, இவங்க அடிக்கடி லீவ் போட்டே இருப்பாங்க, பொறுப்பாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அதுக்கப்புறம் வெயிட்டை வச்சு சில பேர் குண்டாக இருந்தால் லேஸு நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஆக்கியூபேஷன், அவங்க எந்த மாதிரி ஆக்கியூபேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்கள வந்து எடை போடுறது. இதுதான் வந்து ஸ்டெரியோ டைப்பிங் அப்படிங்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் ஏறது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.